சிறப்பான இடத்திற்கு செவ்வாய் கிரகம் வர இருக்கிறது. 24 டிசம்பர் 2020 அன்று முதல் 21 பிப்ரவரி 2021 வரை இந்த சிறப்பான இடத்திலேயே இருந்து பல சிறப்பான பலன்களை இந்த ஆண்டு துவக்கத்தில் ஒரு கிரகம் தரப்போகிறது என்றால் அது செவ்வாய் மட்டும்தான். செவ்வாய் கிரகம் எப்படி சிறப்பு பெறுகிறது, எவ்வாறு அது அனைத்து ராசிகளுக்கும் நன்மை செய்ய இருக்கிறது என்பதனை பார்ப்போம். அதற்கு முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி பதிவேற்றப்பட்ட வீடியோக்கள் உடனே உங்களை வந்து அடையும்படி செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது நாள் வரை மீனத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த செவ்வாய் உண்மைக்கும் மாயைக்கும் இடையே ஒரு கற்பனை ஒரு நிஜம் என்று பரிதவித்து கொண்டிருந்ததை விட்டு ஒரு ஸ்திரமான அதனுடைய சொந்த வீடான மேஷ ராசிக்குள் பிரவேசிக்கிறது. இந்த பிரவேசிக்கக்கூடிய அந்த சில நாட்களுக்கு மட்டும் அது தன்னுடைய குழப்ப நிலையில் இருக்கும். இதனை ஒரு நீர் ராசியிலிருந்து ஒரு அக்னி ராசிக்குள் ஒரு நெருப்பு ராசிக்குள் பிரவேசிக்கும் போது இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு கண்டாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஆக ஆரம்ப ஒரு சில நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் உங்களுடைய கிரகங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை தரப்போகிறது இந்த செவ்வாயின் மாற்றத்தின் காரணமாக என்பது நிதர்சனமாக நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த ராசிகளெல்லாம் நல்ல பலனை பெறும், அனைத்துமே பெற இருக்கிறது. ஏனென்றால் மேன்மையான இடத்தில் இந்த செவ்வாய் வருகிறது. இருந்தாலும் மேஷம், துலாம், கடகம், மகரம் சிறந்த பலன்களை பெறும். இந்த செவ்வாய் என்பது இந்த மண் உலகில் நிலம், அது விவசாய நிலமாக இருந்தாலும் சரி, வீடு கட்ட வேண்டிய நிலமாக இருந்தாலும் சரி, நாம் தொழில் செய்ய வேண்டும், அதற்கான ஒரு கம்பெனி நிறுவ வேண்டும், ஒரு தொழிற்சாலை அல்லது ஒரு ஹோட்டல் என்றால் அதற்கு தேவையான சிறந்த இடம், இவையெல்லாம் நன்றாக அமைய வேண்டுமென்றால் செவ்வாய் அந்த ஜாதகருக்கு கை கொடுக்க வேண்டும். அப்படி அனைத்து ஜாதகருக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, மேன்மையான நிலையில் இந்த செவ்வாய் கிரகமானது வரக்கூடிய அந்த 24 டிசம்பர் 2020 முதல் 21 பிப்ரவரி 2021 வரை நிலை பெற்று அனைத்து ராசிகளுக்குமே நல்லதைத்தான் செய்யப்போகிறது. அனைவருக்கும் இதில் மாபெரும் சந்தோஷம். நிலம் புலம் சம்பந்தமாக நிச்சயம் கொஞ்சம் புண்ணியம் இருந்தாலே நல்ல பலன்களை கிடைத்துவிடும் என்றே கூட சொல்லலாம். இருந்தாலும் புண்ணிய ஜாதகங்களுக்கு பூர்வீக பூர்வ புண்ணியங்கள் வந்து சேர்ந்திருந்தவர்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கப் போகிறது பலன்களை என்று தான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் தற்சமயம் ரூச்சக்க யோகம் பெறுகிறது. பஞ்ச மா புருஷ யோகங்களில் இது ஒரு சிறந்த யோகம். ஒருவருக்கு நிலம் புலம் இதில் பெரும் பணம் தனம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்றால் இது இந்த ரூச்சக யோகம் இருந்தால் வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் ரூச்சக யோகத்தை ஏற்படுத்திவிடும். செவ்வாய் மேஷத்தில் அல்லது விருச்சிகத்தில் அமர்ந்திருந்தாலோ உங்களுடைய ஜாதகத்தில் இது ஒரு ரூச்சக யோகம். நிலபுலம் வாங்குவதில் நிச்சயம் உங்களுக்கு மற்றவர்களோட ஒரு படி மேலே தான் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். செவ்வாய் பகவான் உச்ச வீடான மகர ராசியில் இருந்தாலும் கூட அந்த ஜாதகத்தை பார்த்தோம் என்றால் அது ரூச்சக யோகம் பெறும் என்று சொல்லலாம். இப்படி ஒரு அம்சத்தில் மேஷத்தில் முழு பலன்களோடு முழு பலத்தோடு நல்ல வினைகளை மட்டும் தரக்கூடிய நல்வினை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மேஷத்தில் வந்து அமர்கிறார் செவ்வாய். இந்த ஆண்டு இது ஒரு மிகச்சிறப்பாக இந்த கிரகம் அமைகிறது என்று தான் சொல்ல வேண்டும். மகரத்திலே பார்க்க போவோமேயானால் தற்சமய கிரக நிலைகள் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகரத்திற்கோ கும்பத்திற்கோ அவ்வளவாக இது நன்றாக இருக்கும் என்று சொல்ல முடியாது இந்த ஆண்டு. இருந்தாலும் அந்த இடத்தில் உச்சம் பெறுகின்ற மகரத்தில் உச்சம் பெறுகின்ற செவ்வாய் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மைகளை செய்ய இருக்கிறார். அது மட்டுமல்ல, மேஷம், துலாம், கடகம், மகரம் நற்பலன்களை பெற இருக்கிறது.
பொதுவாக செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் சிறந்த இடத்தில் அமைந்திருந்தால் அல்லது ஓரளவிற்கு சுமாராக இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் மறைமுக எதிரிகளால் உங்களிடம் இருந்து ஒரு மண்ணையும் கூட எடுத்துவிட முடியாது. இந்த ஜாதகத்தில் பூமிகாரன் என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் சிறப்பாக அமைவது காரணமாக இந்த காலகட்டத்தில் 21 பிப்ரவரி 2021 வரை அரை கிரவுண்ட் வாங்க நினைக்க முயற்சி எடுப்பதற்கு பதிலாக அரை ஏக்கர் வாங்க முயற்சி எடுக்கலாம். 500 ஏக்கர் வேண்டும் ஒரு தொழிற்சாலை நிறுவ என்று யோசிக்கும்போது அவர்கள் 5000 ஏக்கருக்கு கூட திட்டமிடலாம். அது கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கு இருக்கிறது. இவர்களை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த ஒரு எதிரியும் தாக்கக்கூடிய சூழ்நிலைகளே இல்லை என்றே சொல்லலாம். கத்தி சுத்தி கடைப்பாறை என்று எந்த விதமான ஆயுதங்கள் விற்பனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகிறது. இந்தியாவை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இராணுவ விஷயத்திலே இவர்கள் ஆயுதங்களை வெளிநாட்டிற்கு விற்க வேண்டும் என்றால் இந்த நேரம் சிறந்த நேரமாக அமையும். வரக்கூடிய காலகட்டத்தில் அமெரிக்காவை விட ஒரு உயர்ந்த நிலையை அடைய இந்தியாவை இந்த நேரத்தில் முயன்றால் அந்த முயற்சியானது சிறப்பாக அமையும். ஏனென்றால் எந்த ஒரு போர் சூழ்நிலைக்கும் செவ்வாய் சிறப்பாக அமைந்திருக்க வேண்டும். அது நம் மண்ணிற்கு சிறப்பாய் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வீரதீர செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் இந்த நேரத்திலே பல பதக்கங்களை அள்ளி குவிக்க முடியும். நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம். எதிர்மறை விளைவுகள் எதிர்மறை சிந்தனையாளர்களுக்கும் இருக்கும். செவ்வாய் மேஷத்திலே தன்னுடைய ஆட்சி வீட்டில் தனியாக சிம்மாசனம் போட்டு தனியாக தன்னுடைய நற்பலன்களை தரக்கூடிய காலம். மற்ற கிரகங்கள் எல்லாம் பலன்களை அவையவை அமைந்த இடத்திற்கு ஏற்ப நற்பலன் தீய பலன் என்று கலந்து தரக்கூடிய சமயத்தில் முழு நற்பலன்களை தர இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். இதனை எந்த கிரகமும் வந்து இணையப் போவது இல்லை இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் தனித்து அதனுடைய ஆட்சி வீட்டில் ஆட்சி செய்து நற்பலன்களை மட்டுமே அனைவருக்கும் சந்தோஷப்படும்படியாக தரக்கூடிய சமயம் இந்த சமயம். நிலம் வாங்க வேண்டும் என்றால் நிச்சயம் நடக்கும். முயற்சி திருவினையாக்கும். அதற்கு செவ்வாய் உறுதுணையாய் நிற்கும். சந்திரன் மட்டுமே அதனுடைய இயற்கை சஞ்சாரத்தின் காரணமாக சில முறை இங்கு இணைய இருக்கிறது. அந்த நாட்களில் மட்டும் சில பலன்கள் சில ஜாதகர்களுக்கு அவர்களுடைய கிரக நிலைகளுக்கு ஏற்ப மாறுபடுமே அன்றி, இருந்தாலும் மொத்தத்தில் எடுத்துக்கொள்ள போவுமேயானால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நிலவுளம் சம்பந்தமாக, வீரம் சம்பந்தமாக, ஆயுதம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு, அது மட்டுமல்ல அது சார்ந்த பணிபுரிபவர்களுக்கும் நல்ல பலன்களையே தரும். இந்த காலகட்டத்தில் தைரியம் பெருகும், வீரம் ஓங்கும். இதனை நல்வழிப்படுத்தி நல்லவைகளுக்கு மட்டுமே பிரயோகம் செய்யுங்கள். உங்களுடைய தைரியத்தையும் வீரத்தையும் நியாயமான நீதியான விஷயங்களில் செலவழிக்கும் போது செவ்வாய் உங்களுக்கு ஒரு சகோதரக்காரன், இவன் ஒரு சிறந்த பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறான். உங்களுக்கு இரத்தத்தில் சுத்தத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரங்களில் ஏற்படும். ஆகையினால் எந்த விதமான நோய் பாதிப்பிலிருந்தும் அகல அனைவருக்கும் ஒரு வழி ஏற்படக்கூடிய இந்த காலகட்டம். ஆக செவ்வாய் ஒருவருக்கு கேந்திரத்தில் இருந்தால் அது மிகவும் பலனாக இருக்கப் போகிறது. ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த ரூச்சக யோகம் பெற்றிருந்தவருக்கு மேன்மையான பலன்களை இந்த காலகட்டத்திலே செவ்வாயானவர் உங்களுக்கு அள்ளித்தர இருக்கிறார். ஆக உங்களுக்கு மன வலிமை கூட இருக்கிறது. அது மட்டுமல்ல உடல் வலிமையும் இவர் கூட்டுவார். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கூட்டுவார். நிச்சயம் இது அப்படி ஒரு அமைப்பு தான். 2021 ஆரம்பிக்கும் பொழுது இது ஒரு அற்புத அமைவாக இருக்கிறது என்று தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இது அனைவரும் ஏற்று கொண்டாடி சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். பல இன்னல்களுக்கு இடையே இந்த 2020 கடந்து 2021 நாம் உட்புகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ரூச்சிக யோகத்திற்குள் செவ்வாய் உள்நுழைந்து நமக்கு சிறந்த பலன்களை அள்ளித்தருகிறார்.
உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். தற்போது செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு நிலபுலம் வாங்குவதிலே தடுப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லலாம். உங்களுக்கான பல யோகங்கள் இந்த நிலம் வாங்குவது சம்பந்தமாக வீரதீர செயல்கள் அல்லது இராணுவத்தில் வேலை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். அதற்கு நீங்கள் விண்ணப்பித்து காத்திருந்தீர்கள் என்றால், காவல்துறையிலே வேலைக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு உங்களை அழைத்து இப்போது வேலை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பூர்வ புண்ணியம் அதற்கு ஏற்ப காவலாளி தொழிலுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு கூட இப்போது உடனடியாக உங்களுக்கு மன நிம்மதி நிறைவு தரக்கூடிய அளவிற்கு கிடைக்கும். ஆக உங்களுடைய எண்ணம் எவ்வளவோ அவ்வளவு உயர்வீர்கள். உலக பொதுமறை வள்ளுவம் சொல்லுவது போல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நீங்கள் உள்ளுவதெல்லாம் நினைப்பதெல்லாம் நல்லவையே நினையுங்கள். உங்களுடைய உயர்வும் இது சார்ந்து, வீரமும் இது சார்ந்து மேன்மை பெறும் இந்த காலகட்டத்தில். சப்ஸ்கிரைப் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.